together again. Take my hand and I'll show you the most amazing thing. There is no need to fear, nothing will stand in our way. We'll lift Carimo by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding mankind close to my heart. நானும் பல வகையில பாதிக்கப்பட்டவன் தான். நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணனும்? நான் திரும்ப வீட்டுக்கு போகணும். வேண்டாம், சொன்ன கேளு. வீட்டுல எனக்காக சில பேர் காத்திருக்காங்க, நீ சொன்ன, அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்கணும்? போ. அவ எப்படி இப்படி சுயநலவாதியா இருப்பான்? கோவப்படாதீங்க, நான் இந்த டிரைவ் ஃபாரஸ்டுக்கு வந்ததே வேண்டேன காப்பாத்ததான். ஏன்னா அவனும் என்ன மாதிரி பூமியை சேர்ந்தவன், தெரியல. ஒரு வழியா இப்ப வேண்டேன் அவனுடைய வீடு தேடி போயிட்டான். நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி வேலை செய்யற போல இருக்கு. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ண போறேன். ஒரு பெரிய போட்டி ஆரம்பமாக போகுது. இந்த மாதிரி பண்ணாத ஜேசன். டாபி, உனக்கு ஒண்ணாகல இல்ல? அடுத்தது நீங்க ரெண்டு பேரும் தான். கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க, உங்களை தேடி நான் வரேன். நான் நல்லதா இருக்கேன் டாக்டர். எவ்வளவுதான் நீ தாங்குவேன்? இப்ப பாரு. சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டேடி ஜெலிசியா கிட்ட விளையாடினா என்ன ஆகும்னு தெரியும்ல. எனக்கு இல்ல, என்னைக்குமே கடைசி வரைக்கும் நான் உனக்கு அடிமையா இருக்கவே மாட்டேன். உங்க அப்பா கூட இந்த மாதிரி தான் திமிரு பிடிச்சவரா இருந்தாரு. நான் தான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணேன். அது என்னது? ஜேசன், அவனுக்கு ஒண்ணாகல. அவன் ஒரு சோசன் ஒன்றது இப்பவாது உங்களுக்கு புரியுதா? நீ வித்தியாசமான ஆளா இருக்கற, அதனால நான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ண போறதில்ல. நாம யுத்தம் செய்யலாமா? உன்னோட மெக்கானிமஸ் எனக்கு சொந்தமாக்குற. தில்ல இருந்தா மோதி பாரு, நீ என்கிட்ட மண்டிட்டே ஆகணும். வெளியே வாங்க. ராயன், இசபெல், கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. இவள மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க அடிமையா இருக்க கூடாது. நாம ஒரு பயங்கரமான போட்டி போடலாம். தொடர்ந்து ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு சைடுல எல்லா மெக்கானிமோஸையும் நம்ம இழந்துட்டோம்னா? சரி, எங்க கிட்ட இருக்க மெக்கானிமோஸ் பாத்தீங்கன்னா அது. ஓகே சரி, நாங்க சண்டை போட தயார். ஆனா ஜேசன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதனால உனக்கு எல்லாம் ஈஸியா புரியுதுல. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சண்டை போட வச்சிட்டல, கண்டிப்பா சொல்றேன், கூடிய சீக்கிரமே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்னால இத நம்பவே முடியல. ஆமா,
இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு சைட்ல இருக்கவங்க மொத்தம் மெக்காடி மோசம் இழந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க கிட்ட எத்தனை மெக்காடி மோசம் இருக்கு பாத்தல? என் கிட்ட ஒரே ஒரு மெக்காடி மோதா இருக்கு. யூரோ வேலைக்கே ஆகாது. ஆறு மெக்காடி மோசம் வச்சுக்கிட்டு இவங்களை எப்படி நம்ம தோக்கடிப்போம்? இப்படி பாரம்பரியம் பாக்கறது ரொம்ப தப்ப. நம்ம ஜெயிக்க முடியாத சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி சாப்பிடுவோம்? அது கூட ஒரு பாயிண்ட் தான். எல்லாரும் ஜேசன், நம்ம ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியல, ஆனா நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. யூரோ, நம்ம அவங்கள மொத்தமா அழிச்சிடலாம். நல்ல ஐடியா. நம்மளால அதை செய்ய முடியல. கவலைப்படாத, எங்களை நம்புங்க. ஓகே. டாக்ஸி டாக்ஸி தொடர்கிறது. ஆரம்பிக்கலாமா? தலைவா, நீ இப்ப என்ன பண்ண போற? உங்க அம்மாவை பார்க்க போறியா? என்னோட பேர் லோகன். என்னோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா என் வீடு எங்க இருக்குதான்னு தெரியல. அப்படின்னா என் ஞாபகங்கள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனா? எனக்கு தெரிஞ்சு வேண்டே, நீ இங்க எங்கேயோ தான் இருக்கான் போல இருக்கு. ஆமா, அநேகமா அவங்க அதை பார்க்க வாய்ப்பு இல்ல. அவனை மாதிரி இருக்கிற வேற யாரையாவது பார்த்திருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். ஆனா அங்க பாரு, அவன் தான். எங்க? அங்கதான். வேண்டாம். இவங்க யாரு? கருப்பு கண்ணாடி அனுப்பி வச்சவங்களா? எங்களை பத்தி நீ ஏன் பயந்து ஓடுற? திடீர்னு வேண்டாம், நீ இங்க வந்திருக்காங்கிற விஷயம் தான் எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் உனக்கு என்ன தெரியுமா? ஆமா, நீ திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏய், ஜேசனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அப்புறம் இசபெல், அவ என்னானா? இசபெலா? ஜேசனா? ஆமா, எனக்கு தெரியும். என் கூட சண்டை போட நீங்க தயாரா இருக்கீங்களா? பூமியை சேர்ந்தவங்க உங்க மூணு பேரையும் எனக்கு தெரியும். நீ ரொம்ப சோர்வா இருக்க நினைக்கிறேன். நீ தாராளமா வீட்டுக்கு போலாம். உன்னை பாக்காம அம்மா கவலையா இருக்காங்க. என்னோட அம்மா, நான் உங்களை உடனே பாக்கணும். தலைவா, வழி தவறி நீ எங்கேயும் போற? நீ இருக்க வேண்டியது இங்க இல்ல, வேற ஒரு இடம். வாய் மூடு. சரி, உன்னை நாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஆரம்பிக்கலாம், நெருப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நெருப்பை வச்சு தாக்கு. ஏய் டாமி, இது ரொம்ப சுலபம். பரம மாதிரி பறந்துப்போ, அடிச்சு தோன் பண்ணு. Soldiers of darkness, mommy troopers. Ah!
பின்னாடி பாரு ஜாகிரத. பிரமாதம், உன்னை நான் விட மாட்டேன். வேண்டாம் கிராங்க், சொன்ன கேளு இசபெல், ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நமக்குள்ள? ஏன் இதெல்லாம் இப்ப நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓகே, தொடர்ந்து தாக்குதல் பண்ணு, எதிரிகளை சுத்தண்டூராக்க. என்னால நம்பவே முடியல, இசபெலும் ரயனும் கருப்பு கண்ணாடியோட சேர்ந்துட்டாங்களா? அப்படின்னா ஜேசன் அப்புறம் டீம் காப்ளின் அவங்க கருப்பு கண்ணாடி டீமோட தனியா போராடுறாங்களா? அது சரியில்லையே. ஜெலுசியா பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா ஈஸியா ஜேசன் பிரெயின் வாஷ் பண்ணிடுவா போல இருக்கு. என்னடா அம்மா? ஆமா, நாங்க தான் வர சொன்னோம். லோகன், நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், ஜேசனுக்கு ஹெல்ப் பண்ணு. லோகன், பிரமாதம் ஒன்னு செஞ்சுட்டாங்க. சரி வா, நாம போலாம். பின் வாங்கிடு, கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இசபெல், தயவு செஞ்சு பரிசு கொஞ்சம் நினைச்சு பாரு. ஜேசன், நம்மளால இவங்க யாரையும் தோக்கடிக்க முடியாது. கண்டிப்பா முடியும். ரைனோ இசபெலும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, முதல்ல அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். நல்லதா கனவு காண்றேன். ஹைட்ரோ கார்ட், இசபெல், நான் பேசுறது கேக்குதா? இசபெல், இது எனக்கு நல்லா தெரிஞ்ச குரலா இருக்கே. உன்னோட அப்பா டாக்டர் பிராங்க்லின் இசபெல். அடடா, இது பிரச்சனையாடும் போல இருக்கு. அப்பா, கவனம் திசை மாறக்கூடாது, கவனத்தை சண்டையில செலுத்த. சரி, அப்படியாகட்டும். ஜெலசியா, இந்த பிரெயின் வாஷிங் இப்படிதான். I'm sorry, இதான் என் முடிவு நடக்கிறேன். பேசாம பின் வாங்கிடு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் உங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்.
அவர் சீக்கிரமா வந்துருன்னு சொன்னாரு. நான் என் ரூம்ல கொஞ்ச நேரம் இருக்கேன். கண்டிப்பா அப்பா வந்ததும் டின்னருக்கு உன கூப்பிடுறேன். இங்க நான் நிம்மதியா சுத்த முடியும் போல இருக்க. அப்புறம் என்ன திட்டம் வச்சிருக்க? நான் உன கெஞ்சி கேக்குறேன், ஜேசனுக்கு ஹெல்ப் பண்ணு. கருப்பு கண்ணாடியோட பிரெயின் வாஷ் தான் நான் முறியடிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன? ஆமா அது உண்மைதான். அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே டீம் சேர்ந்தவங்க தானே? நீங்க கூட சேர்ந்து நீயே வேலை செய்வியா? எதுக்காக நீ இந்த பூமிக்கு வந்த? இப்ப கூட நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு முடிவெடுத்து செயல்படு. இந்த நேரத்துல வெளிய போறியா? அப்படி எங்க போற? ஃப்ரெண்ட பாக்க போறேன். ஆனா நீ இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க. அம்மா நான் திரும்ப வந்துடுவேன், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. லோகன் ஒரு நிமிஷம். சரி அடுத்தது என்ன செய்ய போறோம்? நம்ம உடனடியா இப்ப அந்த ட்ரை ஃபாரஸ்ட்க்கு போயே ஆகணும். நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சது. 3, 2, 1, போ. டாக்ஸி டாக்ஸி தொடர்கிறது. மீதி இருக்கிறவன் ஒருத்தன் தான் எவன், அதையும் பாத்துடலாம். அவன் கதையை முடிச்சிடலாம். இப்ப என்ன பண்றது? இதுல தோத்துட்டா அப்புறம் நாம எல்லாருமே தோத்துரும். எல்லாத்துக்கும் துணிஞ்சு போறாரு. எல்லா மெக்கானிமோஸும் அவங்க கிட்ட போயிடுச்சு. இப்ப அல்டிமேட் மெக்கானிமோ டிராக் அவர்தான் காப்பாத்த முடியும். அதோட அது ரொம்ப ரிஸ்கானது கூட. அப்புறம் கருப்பு கண்ணாடி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்க போறான். இல்ல நான் ப்ராமிஸ் பண்றேன், அந்த மாதிரி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையில எவனுக்கு அடிபட்டுச்சு. அவன் தன்னுடைய வில் பவரை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் ஹோல் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு போர் முடிஞ்சிடுச்சு. செட் அப் மேக் ஆன். வென் டைம் எல்லாருக்கும் சேர்த்து சண்டை போடு, அதிரடியா தாக்குதல் பண்ணு. விடாத பலி வாங்க. ஒன்னா சேரணும்
நாங்க ஒத்துக்க மாட்டோம். புது மாடல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால கிரிஃபன் அவுட். பரவாயில்ல, நான் அனுமதிக்கிறேன். எவன் இப்ப பின்வாங்குற தருணத்துல இருக்கான். என்னதான் புது மாடல் மெக்கானிசம் வந்தாலும் சரி, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஜேசன், இப்பவே ஸ்பின்ஸ் வெளியே கொண்டு வா. செட் அப் மெகான். ஓகே, ஆரம்பிக்கலாம். நம்ம சேர்ந்து போறலாம். ஸ்பின்ஸ் மெகானிமா போ. யாருமே விட்டு வைக்கத. கூடிய சீக்கிரத்துல இவன் கதையும் முடிச்சிடலாம். இந்த தடவை நேரடியா நானே களை இறங்குறேன். எல்லாமே போய் தாக்குங்க. நாம இணைஞ்சு சண்டை போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆமா, அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். சரி, இனிமே நம்ம பதிலடி கொடுக்கலாம்.